டெல்லி பாராளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆதீனங்களுக்கு உதகை திருக்காந்தல் தட்சிணாமூர்த்தி திருமட வளாகத்தில் வரவேற்பு. உதகை ஆதீனம் திருப்பெருந்திரு முனைவர் மருதாச்சல அடிகளார் மடாதிபதி அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருமடம் உதகை மற்றும் சிறவை ஆதீனம் திருப்பெருந்திரு முனைவர் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் ஆகிய இருவரும் மற்ற தமிழகத்து ஆதீனங்களுடன் இணைந்து டெல்லி பாராளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் சிறப்பு வாய்ந்த செங்கோலை அளித்து கொங்கு மண்டலம் கோவைக்கும் மலை மாவட்டமாம் நீலகிரிக்கும் சிறப்பு சேர்த்து உதகை வந்ததை முன்னிட்டு உதகை காந்தல் தட்சிணாமூர்த்தி திருமட வளாகத்தில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி திருமடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமாரசாமி அனைவரையும் வரவேற்றார். பிஜேபி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் சிறப்புரையாற்றினார். ஆர்எஸ்எஸ் கோத்தகிரி தலைவர் ராஜேஷ் சந்தர், இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, ஓம் சக்தி மாவட்ட தலைவர் சுரேஷ் ரமணா, அமைதி குழு தலைவர் பி கே கிருஷ்ணன், ஜெயின் சங்கம் விஜய்லால், ஜேஎஸ்எஸ் கல்லூரியின் டாக்டர் கே பி அருண் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் துறவியர்கள், திருமுருக பக்தர்கள் பேரவை, சிவனடியார் திருக்கூட்டம், திருமட அன்பர்கள், தவத்திரு ஓம் பிரகாஷ் சுவாமிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து மத நல்லிணக்க அமைதி குழுக்களும் கலந்து கொண்டனர். விடியல்குமார் நன்றியுரையாற்றினார். புலவர் ரா நாகராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நரேந்திர மோடிஜி அவர்களிடம் சிறப்பு வாய்ந்த செங்கோலை அளித்து கொங்கு மண்டலம் கோவைக்கும் மலை மாவட்டமாம் நீலகிரிக்கும் சிறப்பு சேர்த்து வருவதை முன்னிட்டு அவர்கள் இருவருக்கும் உதகை திருக்காந்தல் தட்சிணாமூர்த்தி திருமட வளாகத்தில் இன்று சிறப்பாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த மண்டை கூட்டன் சத்யராஜ் ராஜன் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு சங்கீதாளர்களாக நம்முள் இன்று காட்சி தரக்கூடிய இவர்கள் பார்வைப்பட்டாலே நமக்கு மோட்சம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பாத தரிசனம் கோடி பாபம் மோட்சனம். ஏதோ காமி
அழைத்து அங்கே 1947 அந்த செங்கோலை வழங்கினார். இப்ப செங்கோலை வழங்குகின்ற போது எவ்வளவு பெரிய இந்தியா இல்லை.